நம்ம மடக்கை விதிகளை பேஸ் பண்ணி செம்ம சால்வ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கிய குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்பை நம்ம பார்த்துட்டா செம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்படி என்ன முக்கிய குறிப்பு பார்க்கலாமா? இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, லாக் அடிமான ஏ ஏ அப்படின்னு இருந்தா அதனுடைய மதிப்பு என்னன்னா ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்து எப்போ ஏ வந்து நாட்டுக்கள் ஒன்னா இருக்கணும், அதே சமயத்துல ஏ வந்து ஒரு மிகை எண்ணா இருந்தா மட்டும்தான் இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, லாக் அடிமானம் ஏ ஒன்னு அப்படின்னு இருந்தா அதனுடைய மதிப்பு என்னது, அதன் மதிப்பு ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏ வந்து நாட்டுக்கள் ஒன்னு, அதே சமயத்துல ஒரு மிகை எண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, லாக் அடிமான ஏ பி அப்படின்னு இருந்தா அதை வந்து ஒன் பை லாக் பி ஏ, அதாவது அடிமான பி ஏ மாறிச்சு, இரண்டும் இடமாத்தி எழுதிக்கலாம். எப்போ ஒன் பைன்னு போட்டா இடமாத்தி எழுதிக்கலாம். எப்ப நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ வந்து நாட்டுக்கள் ஒன்னு தான், பியும் நாட்டுக்கள் ஒன்னு, அதே சமயத்துல ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிகை எண்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஏ ஏடைய அடுக்குல என்ன இருக்கு, லாக் அடிமான ஏ பி அப்படின்னு இருந்தா அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும், இங்க பி, இந்த பி தான் வந்து அதனுடைய மதிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. எப்போ ஏடைய அடுக்குல லாகு இங்க வர அடிமானம் ஏவா இருந்துச்சுன்னா இங்க வர பி தான் வந்து அதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏ வந்து நாட்டிக்கல் டு ஒன்னு, பியும் நாட்டிக்கல் டு ஒன்னு, அதே சமயத்துல ரெண்டுமே எப்படி இருக்கும், மிகை எண்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாக் அடிமான ஏ ஜீரோ அப்படின்னு இருந்தா அதுக்கு மதிப்பு நம்ம சொல்லவே முடியாது, அது வந்து வரையறுக்க முடியாதது, அதை வந்து நம்ம வரையறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் போது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாக் அடிமான ஏ எக்ஸ் ஈக்குவல் டு லாக் அடிமான ஏ ஒய்ன்னு சொல்றாங்க. எப்போ இந்த ரெண்டுமே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் உடைய மதிப்பும் ஒய்யுடைய மதிப்பும் ரெண்டும் சமமா இருந்தா என்ன பண்ணலாம், லாக் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஏடைய மதிப்பு எப்படி இருக்கும், மிகை எண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இந்த முக்கிய குறிப்பில் என்ன பண்ணா நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த லாக் அதாவது மடக்கையில வர சம்மெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்றது அதை பத்தி நாங்கள் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாக் அடிமானம் பத்து மூணு பிளஸ் லாக் அடிமானம் பத்து மூணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. சோ இது ரெண்டையும் பாருங்க, இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, நம்ம மடக்கையில அதாவது லாக்ல நிறைய விதிகள் படிச்சோம். அதுல பெருக்கல் விதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெருக்கல் விதி என்ன சொல்லுது, அதாவது லாக் அடிமானம் ஏ எம் பெருக்கல் என் அப்படின்னு இருந்தா அதை என்ன பண்ணலாம், லாக் அடிமானம் ஏ எம் பிளஸ் லாக் அடிமான ஏ என் அப்படின்னு சொல்லிட்டு அத கூட்டலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோமா. சோ இங்க ஈக்குவல் இருந்தா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்ம இது மாதிரி இருந்தா நம்ம அதை இது மாதிரி மாத்திக்கலாம், இல்லைனா இது மாதிரி இருந்தா அதை அது மாதிரி மாத்திக்கலாம். நம்ம அங்க கணக்குக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி இந்த விதிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ரெண்டையும் பாருங்க, ரெண்டுமே பிளஸ்ல இருக்கா, இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கா. சோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இங்க ரெண்டுமே வந்து அடிமான ஏ இங்கே அடிமான ஏவா, ஒரே அடிமானம் தான் இருக்கு. இங்க பாருங்க அடிமான பத்து இங்கேயும் அடிமான பத்தா. சோ இப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? சோ இப்ப என்ன சொல்லுங்க பாருங்க, சோ ரெண்டுத்துக்கு காமனா ஒரு லாக் போட்டலாமா, லாக் அடிமான ரெண்டு ஒரே மாதிரி தான் லாக் யூஸ் பண்ண முடியும். சோ இங்கேயும் பத்து இங்கேயும் பத்தா, அப்ப ரெண்டுக்கு என்ன பண்ணலாம், பொதுவா பத்து போட்டுலாமா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எம் ரெண்டு ரெண்டுத்தையும் பெருக்கணுமா, அப்போ இங்கதான் இதை எம் இது என்ன அதை ரெண்டு பெருக்கலாமா. இப்ப என்ன வரும், மூணு பெருக்கல் மூணு வருமா, இப்போ இது ரெண்டு பெருக்க சொல்லுங்க என்ன வரும், மூணு பெருக்கல் மூணு பெருக்க என்ன வரும், ஒன்பது வருமா. சோ இப்ப என்ன வந்து, லாக் பத்து ஒன்பது. சோ என்ன பண்ணியாச்சு, இவ்வளவு பெருசா இருந்தது இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டோம். சோ சம் ஈஸியா இருக்கா, இப்ப தெரியுதா நம்ம ஏன் வந்து லாக் அந்த லாக் ரூல் அதாவது மடக்கை விதிகள்லாம் படிச்சுன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க அடுத்த ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது சுருக்குக லாக் அடிமான அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு மைனஸ் லாக் அடிமான அஞ்சு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. சோ இதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன வந்தது, இங்க பிளஸ் வந்தது, இப்ப என்ன வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கா. சோ நம்ம பிளஸ் வந்தா என்ன பண்ணும், பெருக்கல் விதி யூஸ் பண்ணும். அதே மைனஸ் வந்தா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வகுத்தல் விதி நம்ம யூஸ் பண்ணலாம். வகுத்தல் விதி என்ன சொல்லுது பாருங்க, லாக்ல வகுத்தல் விதி என்ன சொல்லுது, அதாவது லாக்
அடிமான ஏ எம் பை என் அப்படின்னு இருந்தா அது என்ன பண்ணலாம், லாக் அடிமான ஏ எம் மைனஸ் லாக் அடிமான ஏ என் அப்படின்னு சொல்லிட்டு கழித்தல எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இங்க நமக்கு எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துக்கிட்டு கழித்தல கொடுத்துருக்காங்களா, கழித்தல் தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், போத வகுத்துல மாத்திடலாமா. ஸோ இந்த எம் என்னையும் ஆமா வகுத்தல் ஃபார்மேட்ல எழுதிடலாமா. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த விதி எப்ப யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுடைய அடிமானமும் ஒரே மாதிரி இருந்தா தான் இந்த விதியை நம்ம யூஸ் பண்ண முடியுமா. ஸோ இப்ப இங்க பாருங்க, அடிமானம் என்ன இருப்பீங்க, அஞ்சா, இங்கேயே அடிமானம் அஞ்சா. அப்ப என்ன பண்ணலாம், போ இந்த விதியை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன வரும் சொல்லுங்க. ஸோ ரெண்டுத்துக்கு பொதுவா லாக் போட்டுலாமா, லாக் போட்டுச்சு ரெண்டுத்துலயும் அடிமானம் வந்து அஞ்சு தான், அதனால பொதுவா அஞ்சு நான் போட்டுட்டேன். இப்போ இது எம் இது என்னா, அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் எம் தான் மேல எழுதணும், ஏன்னா வந்து எம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்போ எண் இருக்கு. ஸோ எம் மேல வரும், எண்ணெய் கீழே வருமா. ஸோ இது வந்து நமக்கு என்னது, இது எம் இது எண்ணா. ஸோ அப்போ 125 கீழே போய் 25 வருமா. ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண, ரெண்டு வகுக்கணுமா, இது ரெண்டுமே எந்த வாய்ப்பில் வகுப்படும் பாருங்க, அஞ்சா பிள்ளை வகுப்படுமா. அப்போ 5 × 25 இது சொல்லுங்க, 2 × 10 மீதி 2 போட்டா 25 மாறிடுமா. அப்போ மறுபடியும் 5 × 25 வருமா. ஸோ மீதி என்ன இருக்கு, இங்கே 5 இருக்கு மேலே 25 இருக்கா, அப்போ 1 × 5 5 × 25 வருமா. ஸோ என்ன 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 கிடைக்குது, லாக் 5 இங்கே 5 இருக்கா. ஸோ இப்போ இதை பாருங்க, இதை பார்க்கும்போது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதாவது முக்கிய குறிப்பு பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, அந்த முக்கிய குறிப்பு என்ன சொல்லுது, லாக் அடிமான ஏ ஏ அப்படின்னு இருந்தால் அதோடைய மதிப்பு வந்து என்னவா இருக்கும், 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ இங்கே பாருங்க, லாக் அடிமான 5 இந்த இடத்துல 5 ஸோ உங்க ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு. ஸோ இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பராக இருந்தால் என்ன பண்ணலாம், அது அதோடைய மதிப்பு 1 இருக்குமா. அப்போ இதனுடைய மதிப்பு 1. ஸோ சம் ஈஸியா இருக்கா, சரிங்க பாருங்க. அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது சுருக்குக, லாக் அடிமான 3 27 மைனஸ் லாக் அடிமான 3 9 பிளஸ் லாக் அடிமான 3 243 மைனஸ் லாக் அடிமான 3 81 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சமா கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இது மாதிரி என்ன பார்த்தோம், ஒரு சம்ல 2 லாக் இருக்கும், இடையில பிளஸ் இல்ல மைனஸ் இருக்குமா. பட் இங்க என்ன இருக்கு, ஒரே சம்ல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கா. ஸோ இது மாதிரி பண்ணும்போது கஷ்டமா இருக்கு நினைக்கிறீங்களா, கிடையாது, இதுவும் ஈஸி தான். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ் பேர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மைனஸ் பேரை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து மீதியை பண்ணணும், ஓகேவா. ஸோ இங்க மைனஸ் பேர் எங்க இருக்கு பாருங்க, ஸோ இங்க ஒரு லாக் இருக்கு, லாக் கிடையில மைனஸ் இருக்கா, அப்போ இது ஒரு பேரு. அப்புறம் இங்க பாருங்க, லாக் லாக் ரெண்டு கிடையில மைனஸ் இருக்கா. ஸோ மொத்தம் இங்க 2 பேர் இருக்கா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்க 2 லாக் கிடையில மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் நம்ம எந்த விதி யூஸ் பண்ணணும், வகுத்தல் விதி யூஸ் பண்ணணும். அதே பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், பெருக்கல் விதி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விதி நான் யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான கண்டிஷன் என்னது, ரெண்டுடைய அடிமானமும் ஒரே மாதிரி இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், வகுத்தல் விதியோ இல்லை பெருக்கல் விதியோ யூஸ் பண்ண முடியுமா. ஸோ இங்க பாருங்க, இங்க அடிமானம் என்ன இருக்கு, 3 இருக்கு, இங்க 3, அப்போ ரெண்டு இடத்துலயும் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாமோ, இங்க வகுத்தல் விதியை யூஸ் பண்ணலாம். அது இங்க பாருங்க, இங்க அடிமானம் 3 இங்கே அடிமானம் 3, ஸோ ரெண்டு இடத்துலயும் அடிமானம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்போ இங்கேயும் வகுத்தல் விதி யூஸ் பண்ணலாம். ஸோ வகுத்தல் விதி என்ன சொல்லுது, லாக் ஏ எம் பை என் அப்படின்னு இருந்தா என்ன பண்ணலாம், லாக் ஏ எம் மைனஸ் லாக் ஏ என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. ஸோ நமக்கு கணக்குல எப்படி இருக்கு, மைனஸ் ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ இப்ப என்ன பண்ணலாம், அதை வகுத்துல மாத்தலாமா. ஸோ என்ன சொல்லுங்க, ஸோ ரெண்டுத்துக்கு பொதுவா லாக் அப்படியே போட்டுடலாம். ஸோ அடிமானம் 3 தான். ஸோ இதுல இதுதானே எம், இது என்ன, அப்ப ஃபர்ஸ்ட் மேல 27 வரும், கீழே 9 வருமா. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, ரெண்டுத்துக்கு பொதுவா லாக் போட்டாச்சு, ரெண்டுத்துக்கு அடிமானம் 3 தான். ஸோ 3 போட்டுக்கலாம். ஸோ இதுதானே எம், இதுதானே என்ன, ஏன்னா ஃபர்ஸ்ட் வரதான் வந்து எம், மைனஸ் இந்த சைடு வருது என்ன. ஸோ அப்ப மேல 243 வரும், கீழே என்ன வரும், 81 வருமா. ஸோ 81 போட்டாச்சு. ஸோ இப்போ 27 9 காமனான வாய்ப்பாடு என்னது, 9 வாய்ப்புலயே போடலாமா. அப்ப என்ன வரும், 9 9 3 9 27 வருமா. அதுக்கடுத்து இங்க பாருங்க,
243-81 இருக்கா? சோ இது ரெண்டுத்துக்கு பொதுவான வாய்ப்பாடு என்னது? 9 கொள்ள கொள்ளமா? என்ன பாருங்க, 9-9-81 வரும். இங்க பாருங்க 24 எத்தனை 9 இருக்கும்? 20-18 வருமா? மீதி எத்தனை இருக்கும்? 19-20-21-22-23-24 மீதி 6 வருதா? பாரு இங்க போட்டா என்ன ஆகும்? 63 மாறிடுமா? 63 எத்தனை 9 இருக்கு? 7-9 இருக்கா? சோ இங்க என்ன இருக்கு? மேல 27 கீழ 9 இருக்கா? இதை மறுபடியும் 9 கூட வகுக்கலாமா? அப்போ 9-9-3-25 வருமா? சோ கடைசி இங்க என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? லாக் அடிமான 3, இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, பிளஸ் லாக் அடிமான 3, அதுக்கப்புறம் 3 இருக்கா? சோ இப்ப இது ரெண்டு பாருங்க, இது பார்க்கும்போது உடைய ஞாபகம் வருதா? அதான் முக்கிய குறிப்பு என்ன சொல்லியிருக்கேன், லாக் அடிமான ஏ, இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே மதிப்பு இருந்தா அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும்? அது லாவுடைய மதிப்பு 1 சொன்னா. சோ இங்க பாருங்க, லாக் அடிமான 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே எண் இருக்கா? அப்ப இந்த மதிப்பு என்னது? 1 வருமா? சோ இதுக்கு 1 வந்துருச்சு. இங்க பாருங்க, லாக் இங்கேயும் அடிமான என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்கே அடிமான 3 இருக்கா? சோ இது ரெண்டு இடத்துலயும் ஒரே நம்பர் இருக்கா? அப்ப இதனுடைய மதிப்பு என்னது? 1. சோ 1, சோ 1 1 கூட்டினா என்ன வரும்? 2 வருமா? சோ அவ்வளவுதான், சம் ஈஸியா சால்வ் பண்ணியாச்சா? பாருங்க அடுத்த क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது சுருக்குக, லாக் அடிமான 2 4 பிளஸ் லாக் அடிமான 2 8 பிளஸ் லாக் அடிமான 2 16 பிளஸ் லாக் அடிமான 2 32 சொல்லிட்டு ஒரு பெரிய சம்மா இருக்கா? நாம போன சம்ல என்ன பார்த்தோம்? பெரிய சம்மா தான் இருந்தது, பட் ஆனா பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு மாறி மாறி இருந்ததா? சோ இந்த சம்ல என்ன இருக்கு பாருங்க, எல்லாமே பிளஸ்ஸா இருக்கா? அதுக்கப்புறம் இந்த சம்ல இன்னொரு குழு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அடிமானம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 4 இருக்கு, 8 16 32 அப்படின்னு சொல்லிட்டு 4 ரெண்டு பேரும் 8 வருமா? 8 ரெண்டு கிட்ட இருக்குன்னா 16 32 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ரெண்டுடைய மடங்கா போகுதா? சோ அதுதான் க்ளூ. இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, லாக் அடிமான 2 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 4 இருக்குல்ல, அத 2 ஸ்கொயர் எழுதலாமா? அதாவது 2 2 எழுதலாமா? 2 2 எழுதிட்டேன், பிளஸ் லாக் பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். 8 இருக்குல்ல, அது 2 3 எழுதலாமா? சோ 2 3, ஏன் 2 3 8 சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும், பிளஸ் லாக் 2 16 2 எழுத முடியுமா பாக்கலாமா? எப்படின்னு சொல்லிட்டு 16 எப்படி எழுதலாம்? 8 2 16 போடலாமா? அதுக்கப்புறம் மொபைல் 2 பிள்ளை போடலாமா? 4 2 8 வருமா? மொபைல் 2 பிள்ளை போடலாமா? 2 2 4 இது 2 பிள்ளை போட்டா 1 2. அப்போ 4 2 வருதா? அப்ப என்ன போடலாம்? 2 4 போடலாமா? ஏன்னா 2 வந்து 4 கூட பெருக்கு, நமக்கு 16 கிடைக்கும். பிளஸ் லாக் பேஸ் அடிமான 2 போட்டாச்சு. இப்ப இங்க பாருங்க, இங்க 16 இருக்கு, இங்க 32 இருக்கா? 16 கூட 2 பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்குமா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 4 இருக்கு. அப்போ இதா கூட ஒரு 2 பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்குமா? அப்ப இங்க என்ன போடலாம்? 2 5 போடலாமா? 2 5. சோ இப்ப பாருங்க, எல்லாமே வந்து அடுக்குல இருக்கிற நம்பரா இருக்கா? சோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரூல் படிச்சிருக்கோம், ஒரு விதி படிச்சிருக்கோம், என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு விதி. இந்த அடுக்கு விதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லாக் அடிமான ஏ எம் இன் அடுக்கு என் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இந்த அடுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா என்ன, அது வந்து என்ன பண்ணலாம்? இந்த லாக் முன்னாடி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் லாக் அடிமான ஏ எம், இந்த என் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் என்னாச்சு? இந்த லாக் முன்னாடி எழுதிட்டாங்க. சோ இந்த ரூல் இங்க இந்த விதி இங்க அப்ளை பண்ணலாமா? என்ன பாருங்க, இங்க 2 2 இருக்கா? இந்த 2 வந்து என்ன ஆகும்? லாக் முன்னாடி வந்துருமா? சோ 2 2 2 எழுதிடலாம். பிளஸ் இங்க 2 3 இருக்கா? அப்ப என்ன ஆகும்? இந்த 3 இந்த முன்னாடி வந்துருமா? லாக் முன்னாடி வந்துருமா? அப்போ 3 லாக் 2 2 ஈஸி இருக்கா? அது பாருங்க, 2 4 இருக்கா? அப்ப என்ன ஆகும்? இந்த 4 வந்து லாக் முன்னாடி வந்துருமா? லாக் 2 2 வந்துருமா? பிளஸ் இங்க 2 5 இருக்கா? இந்த அடுக்கு 5 தானே இருக்கா? 5 தானே முன்னாடி வரும். அப்ப 5 லாக்
2 2. ஸோ இப்போ பாருங்க, இங்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லாக் 2 2 இருக்கா? லாக் அடிமான 2 2, லாக் அடிமான 2 2, லாக் அடிமான 2 2 இருக்கா? ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு க்ளூ இருக்குன்னு அர்த்தமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு முக்கிய குறிப்பு பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் அடிமான ஏ ஏ அப்படின்னு இருந்தால் அதனுடைய வேல்யூ என்னது, மதிப்பு என்னது? 1 ஆம். எப்போ இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர் இருந்தா அப்படி மதிப்பு வந்து 1 ஆம். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்கே 2, அங்கே ஏக்கு வந்து 2 இருக்கா? லாக் 2 2, இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர் தான் இருக்கு. இங்க பாருங்க 2 2, இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர் தான். இங்க 2 2 ஒரே நம்பர் தான், இங்கேயும் 2 2 ஒரே நம்பர் தான். அப்ப இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? 1 இருக்குமா? அப்ப என்ன பாருங்க, 2 இந்த மதிப்பு 1 வரும், பிளஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்கிறேன், இதனுடைய மதிப்பு என்னது? 1 ஆ. பிளஸ் 4 இதனுடைய மதிப்பு என்னது? 1 ஆ. பிளஸ் 5 இங்க அப்படியே போட்டுக்கலாம், இதனுடைய மதிப்பு என்னது? 1 ஆ. சோ 1 போட்டாச்சு. இப்போ இந்த 2 1 இப்ப நம்ம என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். சோ 2 தான் வரும். இந்த 3 1 இருக்குனா 3 தான் வரும். பிளஸ் இந்த 4 1 இருக்குனா 4 தான். பிளஸ் இந்த 5 1 இருக்குனா 5 தான் கிடைக்கும். பெறாதி கூட்டலாமா? 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 இருக்கா? 2 3 கூட்டினா 5, அந்த 5 4 கூட்டினா 9 ஆ, மறுபடியும் 9 5 கூட்டினா 14 ஆ. சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 14. சோ சம் ஈஸியா இருக்கா? மேல பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிற க்வெஸ்சன் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, பட் ஆன்சர் பாத்தீங்கன்னா குட்டியா 14 ஒரு நம்பர் கிடைச்சிருக்கா. சம் ஈஸியா இருக்கா?